அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா அல்பக்கரால நம்ம தொண்ணூற்றி ஒன்றாவது வசனத்துலேருந்து நூறாவது வசனம் வரையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் எல்லாம் வந்து எதை செய்து அவங்க அக்கிரமக்காரர்களாக ஆகிட்டாங்க மூசாவுடைய சமூகம் ஒரு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அக்கிரமக்காரர்களாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் எல்லாம் தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் சொல்ல நிச்சயம் மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார் அப்படி இருந்தும் அதன் பின் நீங்கள் என்ன பண்ணீங்க காளைக்கண்ணை வணங்குபவர்களாக நீங்கள் ஆகிட்டீங்க அப்போது அதை செஞ்சதுனால காளைக்கண்ணை கன்றை வணங்கியதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அக்கிரம கல்லாக ஆகிட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறான் அப்போது என்னென்ன அத்தாச்சிகளை எல்லாம் நான் மூசா லேஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் வந்து என்ன அத்தாட்சிகளை இறக்கணும் தவளைகளை ரத்தம் பேன் வெல்லம் வெட்டிக்கிளி இப்படி நிறைய அத்தாச்சிகளை அந்த சமூகத்துக்காக எல்லாம் வந்து இறக்குறான் அப்படி இருந்தும் அவங்க வந்து தூர்மலைக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க அவங்க போய் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க இவங்க ஒரு காளைக்கன்றே சிலையாக வண சிலையாக செஞ்சு அதை வணங்கக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க அதை பார்த்த உடனே மூசாலை யூஸ்ல என்ன சொன்னாங்க ஐயா எல்லாம் நீ எங்களை மன்னித்து நீங்கள் கருவி செய்யலைன்னா நாங்கள் நஷ்டம் அடைந்தவளாக ஆகிடுவோம் அப்படின்னு கிட்ட துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்போது மூசாலை யூஸ்ல சமூகம் எதை செஞ்சதால கா வணங்கியதுனால இணை வைத்ததாக அல்லாவுக்கு இணை வச்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அக்கிரமக்காரர்கள ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் இரண்டாவது கேள்வி நல்லா கேட்குறான் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டு அவங்க வந்து எத்தனை ஆண்டுகள் வாழணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறான் இரண்டாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ஆறாவது வசனத்துல சொல்லி காமிக்கிறான் மற்ற விட இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க இணை வைக்கும் உஸ்டைகளையும் இல்ல வாழ்க்கையை ரொம்ப பேராசையுடையவர்களாகவும் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க யார்கிட்ட சொல்கிறான் மூணு நபிக்கிட்ட சொல்கிறான் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் எத்தனை வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்றாங்களாம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்றாங்க யார் இவங்க யூதர்கள் யூதர்கள் நிறைய நிராகரிப்பான விஷயங்களை செய்கிறாங்க நபிமார்களெல்லாம் வந்து கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நபிமார்களை வெறுக்கிறாங்க அதுக்கப்புறம் நபி வகி யார் வேற யார் நிறைய தீங்குகள்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் யார் யூதர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்களா மரணத்தை நேசிக்க மாட்டாங்களாம் மரணத்தை விரும்பாமல் நம்ம ஆயிரம் வருஷம் நம்ம உயிரோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களாம் அப்படிப்பட்டவங்க அவங்கள பத்தி எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றான் அவருக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க என்னுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது அல்ல அவங்கள செய்வதெல்லாம் என்ன பண்றான் கூர்ந்து பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்லி காமிக்கிறான் அவங்க இந்த மரணமே வராது இந்த உலகத்தில் தான் இருக்க போகிறோன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய தவறுகள் செய்கிறாங்க அவ்வளோ தவறுகள் செஞ்சு இந்த இந்த உலகத்தில் நம்ம ஆயிரம் வருஷம் வாழணும் அப்போ தான் அல்லாவுடைய தண்டனிலேருந்து தப்பிக்க முடியுன்ற மாதிரி அவங்க செய்வது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் எல்லாம் சொல்கிறான் அவங்க ஆயிரம் வருஷங்கள் அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் என்னுடைய தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் மூணாவது எல்லாம் கேட்குறான் என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அல்லா யாருக்கு பகைவனாக இருக்கிறேன்னு சொல்கிறான் ஒருத்தவங்களுக்கு நான் பகைவனாக இருக்கிறேன்னு சொல்கிறான் எப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் வந்து பகைவன் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டாவது வருஷத்தில் சொல்லி காமிக்கிறான் எவன் அல்லாவுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிபிரியலுக்கும் மீக்காயிலுக்கும் பகைவனாக இருக்கிறானோ நிச்சயமாக அவ்வாறு நிராகரிக்கும் காஃபியர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கிறேன்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜிப்ரீலை கண்டாவே அவங்களுக்கு பிடிக்காதான் ஏன்னா அந்த தூதர் வந்து அல்லா தேர்ந்தெடுத்த தூதர் நபியை தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்றதுனால எங்கள் கூட்டத்துலேயே எங்களுக்கு பிடித்தமானவரை அல்லா தேர்ந்தெடுக்கலின்ற கோபம் ஜிப்ரில் அலைகஸ்லாம் அவங்க நபிக்கு வந்து வகை கொண்டு வந்தாங்கன்ற கோவம் அதனால் ஜிப்ரியில் கண்டாவே யாருக்கு பிடிக்காது யூதர்களுக்கு பிடிக்காது அப்படிப்பட்டவங்க யூ ஜிபியில் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்போது மழக்குமருகலேயே மீக்காயில் தான் அவங்களுக்கு அந்த எப்படி பிடிச்சவங்களாக இருக்குது மார்களை தான் அவங்க மீக்காயில் பிடிக்கும் ஜிப்டியில் பிடிக்காது அப்போது ஒருத்தரை விரும்பி ஒருத்தரை விரும்பாமல் இருக்கக்கூடாது நல்லா சொல்லுவான் எல் எல்லா மலக்குகளையும் நீங்கள் என்ன பண்ணணும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் எல்லா நம்ம தூதர்களையும் நீங்கள் வந்து நெசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது வேற்றுமை பாராட்டக்கூடாதுன்னு நல்லா சொல்லி காமிப்பான் அதனால நல்லா என்ன சொல்கிறான் யார் வந்து என்னுடைய மீ ஜிபிரிலையும் மெய்காயிலையும் தூதர்களையும் வெறுக்கிறாங்களோ அவங்கள நானும் வெறுக்கிறேன்னு சொல்கிறான் அப்போ அப்படிப்பட்டவங்க நிராகரிக்கும் காஃபிருக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம் நான் பகைவனாக இருப்பேன் நான் அவங்க மேலே போர்த்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அப்போ எல்லா மலக்குமார்களையும் நம்ம என்ன பண்ணணும் வேற்றுமை பாராட்டக்கூடாது எல்லாரையும் நம்ம நேர் எத்தனை பேர் மூசா வசலம் யார் ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒவ்வொரு தூதர்களை எல்லாம் அனுப்பினான் அப்போ அனைத்து தூதர்களையும் நம்ம என்ன பண்ணணும் எல்லாரும் ஒருவர் தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு யார் அப்படி வேற்றுமை பாராட்டுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவான் நான் அப்போ இருக்கிறேன்னு சொல்லி அமைக்கிறான் அடுத்த தொடரல சந்திக்கலாம் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் குரானை பார்த்து படிக்க தெரியாதவங்களும் இதை பற்றி நம்ம விளக்கத்தோடு நம்ம தெரிஞ்சுக்கும் போது எல்லாம் எதற்கு இந்த வசனத்தை இருக்கலாம் எதற்கு இந்த வசனத்தை இருக்கலாம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும் அதை பற்றி நம்ம வந்து அதை தொடர்ந்து நம்ம வந்து செயல்படுறதுக்கும் இலகுவாக இருக்கும் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரக்காது